17/2/2021 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிராமணரிலிருந்து தேவதி ஆகிறீர்கள். நீங்கள் தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தங்களின் பிராமண குலத்தின் அஷா இருக்க வேண்டும். கேள்வி, உண்மையான பிராமணரின் மிக்க அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில், உண்மையான பிராமணர்களுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து நங்குரம் எடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் இந்த உலகத்தின் கரையை விட்டுவிட்டதாகவே ஆகும். கை நாள் கரண்டு கை நாள் காரியம் செய்து கொண்டே புத்தி சதா தந்தை நினைவில் இருக்கும். அதாவது கர்மயோகியாக இருப்பவர்களை உண்மையான பிராமணர்கள். 3, பிராமணர் என்றால் தாமரை மலருக்கு சமமானவர்கள். 4, பிராமணர் என்றால் சதா ஆத்தம அபிமானியாக இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்பவர்கள். 5, பிராமணர் என்றால் காமம் என்ற மகா விரோதி மீது வெற்றி பெறுபவர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகள் இந்த பிராமண குழந்தைகள்? நாம் பிராமணன் தேவதையாக போகிறார் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். வர்ணங்களையும் கூட நினைவு செய்ய வேண்டியுள்ளது. இங்கே நீங்கள் உங்களுக்குள் பிராமணர்கள் என்பது மட்டுமே தான் பிராமணர்களுக்கு எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். இந்த பிரம்மா கற்பிக்கவில்லை, சபாபா பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார். பிராமணர்களுக்கு தான் கற்பிக்கிறார். சூத்திரிலிருந்து பிராமணர் ஆகாமல் தேவி தேவதை ஆக முடியாது. ஆஸ்தி சோபாவிடமிருந்து கிடைக்கிறது. அந்த சோபாபாவோ அனைவரின் தந்தை. இந்த பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்லப்படுகிறார். லவுடிய தந்தையோ அனைவருக்கும் இருக்கிறார். பரலோக தந்தையை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறார். இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இவர் பிரம்மா அவுளிய தந்தை. இவரை பற்றி யாருமே அறிந்திருக்கவில்லை. பிரம்மாவுக்கு கோவில் இருக்கிறது என்ற போதிலும் இங்கே கூட மவுண்ட் அபு பிரஜபத ஆதி தேவருக்கு கோவில் உள்ளது. அவரை சிலர் மகாவீர் என சொல்லுகின்றனர், தில்வாலா என்றும் சொல்லுகின்றனர். ஆனால் மனதை எடுத்துக்கொள்பவர் கொள்ளை கொள்பவர் சோபாவா தான். பிரஜபத ஆதிதேவ் பிரம்மா அல்ல. ஆத்மாக்கள் அனைவரையும் சதா சுகமானவர்களாக ஆக்குபவர், குஷிப்படுத்துகிறவர் ஒரே ஒரு பாபா தான். இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். உலகத்திலோ மனிதர்கள் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கீழான புத்தி உள்ளவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள்தான் சோபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கூட இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நினைவு செய்வது மிகவும் சுலபமானது. யோகம் என்ற சொல்லை சன்னியாசிகள் வைத்துள்ளனர். நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். யோகம் பொதுவான சொல்லாகும். இதை யோக ஆசிரமம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். குழந்தைகள் மற்றும் தந்தை அமர்ந்து உள்ளனர். குழந்தைகளின் கடமை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வது. நாம் பிராமணர்கள் தாத்தாவிடமிருந்து பிரம்மா மூலம் ஆசி பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால் சோபாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ நினைவு செய்து கொண்டே இருங்கள். சித்திரங்களையும் கூட வைத்து கொள்ளுங்கள். அப்போது நினைவு இருக்கும். நாம் பிராமணர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிராமணர்கள் எப்போதாவது தங்களின் குலத்தை மறைக்கிறார்களா என்ன? நீங்கள் சூத்திரர்களின் சங்கத்தில் வந்ததால் பிராமணர் தன்மையை மறந்து விடுகிறீர்கள். பிராமணர்களோ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். பகவானை அனைத்தையும் அறிபவர் என சொல்கின்றனர் இல்லையா? அதனுடைய அர்த்தத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அனைவரின் மனதிலும் என்ன உள்ளது என்று அவர் உட்கார்ந்து பார்க்கிறார் என்பதல்ல. அவருக்கு சிருஷ்டியின் முதலீடைகளை பற்றி ஞானம் உள்ளது. அவர் விதை வடிவமானவர். மரத்தின் முதலீடைகளை பற்றி அவருக்கு தெரியுமாக. அப்படிப்பட்ட தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். இவருடைய பிரம்மா ஆத்மாவும் கூட அந்த தந்தையை நினைவு செய்கின்றது. அந்த தந்தை சொல்கிறார், இந்த பிரம்மாவும் என்னை நினைவு செய்வாரானால் இந்த பதவியை பெறுவார். நீங்களும் நினைவு செய்வீர்களானால் அப்போது பதவி பெறுவீர்கள். முதலில் நீங்கள் ஆசிரியராக வந்தீர்கள். மீண்டும் அசிரியாகி திரும்பிச் செல்ல வேண்டும். மற்ற அனைவரும் உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்கள். அவர்களை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு கிடைத்துள்ளேன் என்று சொல்லும்போதே நான் உங்களை புது உடையிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளேன். அங்கே எந்த ஒரு துக்கமும் இருக்காது. இது தெய்வீக சம்பந்தம். இங்கே முதலில் ஆண் பெண் சம்பந்தத்தினால் துக்கம் வருகிறது. ஏனெனில் விகாரி ஆகின்றனர். உங்களை இப்போது அந்த உலகிற்கு தகுதியுள்ளவர்களாகிறேன். அங்கே விகாரத்தின் விஷயம் இருக்காது. இந்த காமம் மிகப்பெரிய விரோதி என கூறப்பட்டுள்ளது. அது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவதாகும். கோபத்தை பற்றி அதுபோல் சொல்ல மாட்டார்கள். இது முதல் இடைக்கடை முழுவதும் துக்கம் தரும் என்று காமத்தை வெல்ல வேண்டும். அதுதான் முதல் இடைக்கடை முழுவதும் துக்கம் கொடுக்கும். தூய்மையற்றவராகிவிடும். தூய்மையற்ற என்ற சொல் விகாரத்தை பற்றியதாகும். இந்த விரோதி மீது வெற்றி பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் சொர்க்கத்தின் தேவி தேவதாகி கொண்டிருக்கிறோம். எதுவரை இந்த நிச்சயம் இல்லையோ அதுவரை அதையும் அடைய முடியாது. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகள் மனம் சொல் செயலில் மிக சரியாக நடந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறீர்கள் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. இன்னும் சில காலம் சென்றால் புரிந்து கொள்வார்கள். ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி இருக்க வேண்டும் என விரும்பவும் செய்கின்றனர்.
நீங்கள் புரிய வைக்க முடியும். சத்தியுகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் பற்றி யாருக்கும் தெரியாது. 100% கீழான அனுசாரம் தூய புத்தியுள்ளவராக ஆகிறீர்கள். பாபா அமர்ந்து உங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாபாவின் வழிமுறைப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். பாபா சொல்கிறார், பழைய உலகத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள். என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நான் இந்த உடல் உறுப்புகள் மூலமாக ஆத்மாக்களை தான் கற்பிக்க வந்துள்ளேன். ஆத்மாக்களாக நீங்கள் கூட உடல் உறுப்புகள் மூலமாக கேட்கிறீர்கள். குழந்தைகள் ஆத்மாபிமானம் ஆக வேண்டும். இதுவே பழைய அசுத்தமான சரீரம். பிராமணர்கள் நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் மகிமை பாடுபடுவதற்கு தகுதியுள்ளவர்கள். தேவதைகள் பூஜைக்க தகுதியானவர்கள். நீங்கள் சீமத்துப்படி உலகத்தை தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு மகிமை பாடப்பட்டுள்ளது. உங்களுக்கு பூஜை நடைபெற முடியாது. பாடல் பிராமணர்களை உங்களுக்கு மட்டும்தான், தேவதைகளுக்கு அல்ல. பாபா உங்களை தான் சூத்திரிலிருந்து பிராமணர்களாக ஆக்குகிறார். ஜெகதம்பா பிரம்மா முதல்வர்களுக்கு கோவில் கட்டுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர்கள் யார் என்று. ஜெகத் பிதாவா பிரம்மாதான் இல்லையா? அவரை தேவதை என சொல்ல மாட்டார்கள். தேவதைகளுக்கு ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையானவை. இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே செல்கிறது. தூய்மையான சரீரம் இப்போதே கிடையாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரன் வழிபடி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சதுவப்பிரதானமாக அவசியமாக வேண்டும். பிரம்மணர்களே, உங்களுக்கு தான் பாபா அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார். பிராமணர்களின் மரம் விரித்து அடைந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். பிராமணர்கள் யார் பக்காகி கொண்டு விடுவார்களோ அவர்கள் பிறகு போய் தேவதை ஆவார்கள். இது புதிய மரமாகும். மாயாவின் புயல்களும் வருகின்றன. சத்தியத்தில் எந்த ஒரு புயலும் வருவதில்லை. இங்கே மாயா பாபாவின் நினைவில் இருக்க விடுவதில்லை. பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தம்மூவிலிருந்து சதுவ பிரதானமாக ஆக வேண்டும். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாரதத்தின் பிரதான யோகம் புகழ்பெற்றதாகும். பிரதான யோகத்தை யாராவது வந்து கற்றுத்தர வேண்டும் என்று வெளிநாட்டினர் கூட விரும்புகின்றனர்கள். பொது யோகம் கூட 2 வகை உள்ளது. ஒன்று கடயோகம், மற்றது ராஜயோகம். பாரதத்தின் இந்த பிரதான ராஜயோகத்தை பாபா தான் கற்றுத்தருகிறார். இதில் எனது பெயருக்கு பதில் கிருஷ்ணர் பெயரை போட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசமாகிவிட்டது. சிவஜெயந்தி நடைபெறுகிறது என்றால் உங்கள் வைகுண்டத்திற்கும் ஜெயந்தி நடைபெறுகிறது. அதில் ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யம் நடைபெற்றது. நீங்கள் அறிவீர்கள் சிவபாபாவின் ஜெயந்தி உள்ளது என்றால் கீதைக்கும் ஜெயந்தி உள்ளது. வைகுண்டத்திற்கும் ஜெயந்தி நடைபெறுகின்றது. அங்கு நீங்கள் தூய்மையாகி சென்று விடுவீர்கள். கல்பத்திற்கு முன் போலவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் இருப்பதால் மாயா ஏதேனும் தீய காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. நினைவு செய்யவில்லை ஆனால் அடிவிழுந்து விட்டது. நினைவில் இருந்தால் அடிவிடாது. இந்த குத்துச்சண்டை நடைபெறுகின்றது. நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய விரோதி எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ராவணன் தான் நம்முடைய விரோதி. பாபா சொல்கிறார், சமயத்தின் திருமணங்கள் வீணானவை. ஒருவர் மற்றவருக்கு அழிவை ஏற்படுத்துகின்றனர். தூய்மை இழக்க வைத்து விடுகிறார். இப்போது பரலோக தந்தை அவசர சட்டம் பிறப்பித்துள்ளார். குழந்தைகளே, இந்த காமம் மிகப்பெரிய விரோதியாகும். இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் மற்றும் பவித்ரதாவின் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் தூய்மை இழக்கக்கூடாது. ஜென்மந்திரமாக நீங்கள் இந்த விகாரத்தினால் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் காம மகா சத்ரு என சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆ ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு,
கொள்ளை கொள்பவர் மனதை கொள்ளை கொள்பவர் சிவபாபாதான். பிரஜபதா ஆதிதே பிரம்மா அல்ல. ஆத்மாக்கள் அனைவரையும் சதா சுகமானவர்களாக ஆக்குபவர் குஷிப்படுத்துகிறவர் ஒரே ஒரே பாபாதான். இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கீழான புத்தி உள்ளவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் தான் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கூட இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நினைவு செய்வது மிகவும் சுலபமானதாகும். யோகம் என்ற சொல்லை சன்னியாசிகள் வைத்துள்ளனர். நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். யோகம் பொதுவான சொல்லாகும். இதை யோகா ஆசிரமம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். குழந்தைகள் மற்றும் தந்தை அமர்ந்துள்ளனர். குழந்தைகளின் கடமை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வது. நாம் பிராமணர்கள் தாத்தாவிடமிருந்து பிரம்மா மூலம் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால் சோபாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ நினைவு செய்து கொண்டே இருங்கள். சித்திரங்களை கூட வைத்து கொள்ளுங்கள், அப்போது நினைவிருக்கும். நாம் பிராமணர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிராமணர்கள் எப்போதாவது தங்களின் குடத்தை மறைக்கிறார்களா என்ன? நீங்கள் சூத்திரர்களின் சங்கத்தில் வந்ததால் பிராமணத்தன்மையை மறந்து விடுகிறீர்கள். பிராமணர்களோ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். பகவானை அனைத்தையும் அறிபவர் என சொல்லுகின்றனர் இல்லையா? அதனுடைய அர்த்தத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அனைவரின் மனதிலும் என்ன உள்ளது என்று அவர் உட்கார்ந்து பார்க்கிறார் என்பதில் அவருக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை பற்றி ஞானம் உள்ளது. அவர் விதை வடிவமானவர். மரத்தின் முதல் இடைக்கடையை பற்றி அவருக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். இவருடைய பிரம்மா ஆத்மாவும் கூட அந்த தந்தையை நினைவு செய்கின்றது. அந்த தந்தை சொல்கிறார், இந்த பிரம்மாவும் என்னை நினைவு செய்வாரானால் இந்த பதவியை பெறுவார். நீங்களும் நினைவு செய்வீர்களானால் அப்போது பதவி பெறுவீர்கள். முதன் முதலில் நீங்கள் அசிரீரியாக வந்தீர்கள். மீண்டும் அசிரீரியாகி திரும்பிச் செல்ல வேண்டும். மற்ற அனைவரும் உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்கள். அவர்களை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு கிடைத்துள்ளேன் என்று சொல்லும்போது நான் உங்களை புது உலகிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளேன். அங்கே எந்த ஒரு துக்கமும் இருக்காது. இது தெய்வீக சம்பந்தம். இந்த முதல் முதலில் ஆண் பெண் சம்பந்தத்தினால் துக்கம் வருகிறது. ஏனென்றால் விகாரி ஆகின்றனர். உங்களை இப்போது அந்த உலகிற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்குகிறேன். அங்கே விகாரத்தின் விஷயமே இருக்காது. இந்த காமம் மிகப்பெரிய விரோதி என கூறப்பட்டுள்ளது. அது முதலிலிருந்து கடைசி வரை துக்கம் தருவதாகும். கோபத்தை பற்றி அதுபோல் சொல்ல மாட்டார்கள். இது முதல் இடைக்கடை முழுவதும் துக்கம் தரும் என்று காமத்தை வெல்ல வேண்டும். அதுதான் முதல் இடைக்கடை முழுவதும் துக்கம் கொடுக்கும். தூய்மையற்றவராகிவிடும். தூய்மையற்ற என்ற சொல் விகாரத்தை பற்றியதாகும். இந்த விரோதி மீது வெற்றி பெற வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நம் சொர்க்கத்தின் தேவி தேவதா ஆகி கொண்டிருக்கிறோம். எதுவரை இந்த நிச்சயம் இல்லையோ அதுவரை எதையும் அடைய முடியாது. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகள் மனம் சொல் செயலில் மிக சரியாக நடந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. இன்னும் சில காலம் சென்றால் புரிந்து கொள்வார்கள். ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி வேண்டும் என விரும்பவும் செய்கின்றனர். நீங்கள் புரிய வைக்கவும் முடியும். சத்தியுகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் பற்றியும் யாருக்கும் தெரியாது. 100% கீழானத்திலிருந்து இப்போது நீங்கள் நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தூய புத்தியுள்ளவர்களாக ஆகிறீர்கள். பாபா அமர்ந்து உங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாபாவின் வழிபுறைப்படி மட்டும் நடந்து செல்லுங்கள். பாபா சொல்கிறார், பழைய உலகத்திலிருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள் என நினைவு செய்து கொண்டே இருங்கள். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், நான் இந்த உடல் உறுப்புகள் மூலமாக ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்க வந்துள்ளேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட உடல் உறுப்புகள் மூலமாக கேட்கிறீர்கள். குழந்தைகள் ஆத்மாபிமானி ஆக வேண்டும். இதுவோ பழைய அசுத்தமான சரீரம். பிராமணர்கள் நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் மகிமை பாடப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள். தேவதைகள் பூஜைக்கு தகுதியானவர்கள். நீங்கள் சீமத்துப்படி உலகத்தை தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். அதனால் உங்களுக்கு மகிமை பாடப்பட்டுள்ளது. உங்களுக்கு பூஜை நடைபெற முடியாது. பாடல் பிராமணர்களாய் உங்களுக்கு மட்டும்தான், தேவதைகளுக்கல்ல. பாபா உங்களை தான் சூத்திரிலிருந்து பிராமணர்களாக ஆக்குகிறார். ஜெகதம்பா பிரம்மா முதலாளர்களுக்கு கோவில் கட்டுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர்கள் யார் என்று. ஜெகத்பிதாவோ பிரம்மாதான் இல்லையா? அவரை தேவதை என சொல்ல மாட்டார்கள். தேவதைகளுக்கு ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையானவை. இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே செல்கிறது. தூய்மையான சரீரம் இப்போதே கிடையாது. இப்போதே நீங்கள் ஈஸ்வரன் வழிபடி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சதுவப்பிரதானமாக அவசியமாக வேண்டும். பிராமணர்களாய் உங்களுக்கு தான் பாபா அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார். பிராமணர்களின் மரம் விருத்தி அடைந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். பிராமணர்களில் யார் பக்கா ஆகி
விடுகிறார்களோ அவர்கள் பிறகு போய் தேவதி ஆவார்கள். இது புதிய மரமாகும். மாயாவின் புயல்களும் வருகின்றன. சத்தியுகத்தில் எந்த ஒரு புயலும் வருவதில்லை. இங்கே மாயா பாபாவின் நினைவில் இருக்க விடுவதில்லை. பாபா நினைவிலே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தமோவிலிருந்து சதுவு பிரதானமாக ஆக வேண்டும். எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது. பாரதத்தின் பிரதான யோகம் புகழ் பெற்றதாகும். பிரதான யோகத்தை யாராவது வந்து கற்றுத்தர வேண்டும் என்று வெளிநாட்டினர் கூட விரும்புகின்றனர். இப்போது யோகம் கடை இரண்டு வகை உள்ளது. ஒன்று கடையோகம், மற்ற ராஜயோகம். பாரதத்தின் இந்த பிரதான ராஜயோகத்தை பாபா தான் கற்றுத்தருகிறார். கீதையில் எனது பெயருக்கு பதில் கிருஷ்ணர் பெயரை போட்டுவிட்டார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசமாகிவிட்டது. சிவஜெயந்தி நடைபெறுகிறது என்றால் உங்கள் வைகுண்டத்திற்கும் ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யம் நடைபெற்றது. நீங்கள் அறிவீர்கள், சிவபாபன் ஜெயந்தி உள்ளது என்றால் கீதைக்கும் ஜெயந்தி உள்ளது, வைகுண்டத்திற்கும் ஜெயந்தி நடைபெறுகிறது. அங்கு நீங்கள் தூய்மையாகி சென்று விடுவீர்கள். கற்பத்திற்கு முன் போலவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் இருப்பதால் மாயா ஏதேனும் விகர்ம தீய காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. நினைவு செய்யவில்லை, அதனால் அடி விழுந்து விட்டது. நினைவில் இருந்தால் அடிவிடாது. இந்த குத்துச்சண்டை நடைபெறுகிறது. நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய விரோதி எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ராவணன் தான் நம்முடைய விரோதி. பாபா சொல்கிறார், இச்சமயத்தின் திருமணங்கள் வீணானவை. ஒருவர் மற்றவருக்கு அழிவை ஏற்படுத்துகின்றனர், தூய்மை எழுக்க வைத்து விடுகின்றனர். இப்போது பரலோக தந்தை அவசர சட்டம் பிறப்பித்துள்ளார். குழந்தைகளை இந்த காமம் மக விரோதியாகும். இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் மற்றும் பவித்ரதாவின் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். யாரும் தூய்மை இழக்கக்கூடாது. ஜென்மா ஜென்மாந்திரமாக நீங்கள் இந்த விகாரத்தினால் தூய்மையற்றவர்களாக இருந்தீர்கள். அதனால் காம மகா சத்ரு என சொல்லப்படுகிறது. சாது சன்னியாசிகள் அனைவரும் அழைக்கின்றனர். பதீத பாவனா வாருங்கள் என்று. சத்தியுகத்தில் தூய்மையற்றவர் யாரும் இருப்பதில்லை. பாபா வந்து ஞானத்தில் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். இப்போது அனைவரும் துர்கதியில் உள்ளனர். ஞானம் தருபவர் இங்கே யாரும் கிடையாது. ஞானம் கொடுப்பவர் ஒரே ஒரு ஞானக்கடல் மட்டுமே. ஞானத்தினால் பகலாகிறது. இரவு ராமருடையது, இரவு ராவணனுடையது. இந்த சொற்களின் யதார்த்தம் அர்த்தமும் கூட குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். புருஷார்த்தத்தில் மட்டும் பலவீனமாக இருக்கிறீர்கள். பாபாவும் மிக நல்ல முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவிலையும் முடித்து விட்டீர்கள். இப்போது தூய்மையாகி திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்கு சுத்த அகங்காரம் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள் பாபாவின் மத்தியபடி சீமத்துப்படி இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தில் பிறகு ராஜ்யம் செய்வோம். எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதற்கேற்ற பதவி பெறுவோம். ராஜாராணி ஆகலாம், பிரஜாவும் ஆகலாம். ராஜாராணி எப்படி ஆகிறார் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை பின்பற்றின என பாடப்பட்டுள்ளது. எது இப்போதைய விஷயம்தான். லவ்லிய சம்பந்தத்திற்காக அது சொல்லப்படவில்லை. பாபா இந்த அறிவுரையை தருகிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்போது சீமத்துப்படி நடந்து செல்கிறோம். அனைவருக்கு சேவை செய்கிறோம். குழந்தைகள் தந்தையிடம் வருகின்றனர் என்றால் சோபாவும் ஞானத்தினால் மகிழ்விக்கிறார். இவரும் கூட பிரம்மா கற்றுக்கொள்கிறார் இல்லையா. சோபாபா சொல்கிறார், நான் வருவது காலையில் நல்லது. பிறகு யாராவது யாராவது சந்திப்பதற்காக வருகின்றார் என்றால் இதை புரிய வைக்க மாட்டார்களா என்ன? இதுபோல் சொல்வார்களா என்ன? பாபா நீங்கள் வந்து சொல்லி புரிய வைங்கள். நான் புரிய வைக்க மாட்டேன். இவை மிகவும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள் இல்லையா? நான் அனைவரும் அவரை காட்டிலும் மிக நன்றாக புரிய வைக்க முடியும். நீங்கள் அதுபோல் ஏன் புரிந்து கொள்கிறீர்கள்? சோபாவுடன் புரிய வைக்கிறார். இவர் பிரம்மா புரிய வைக்கவில்லை என்றும் இதை அறிவீர்கள். கல்பத்திற்கு முன் இவர் புரிய வைத்துள்ளார். அதனால் தான் இந்த பதவி பெற்றுள்ளார். மாமாவும் புரிய வைத்தார் இல்லையா? அவரும் கூட உயர்ந்த பதவி பெறுகிறார். மாமா பாபாவை சூழ்ச்சி மதனத்தில் பார்க்கின்றனர் என்றால் குழந்தைகள் தந்தையை பின்பற்ற வேண்டும். சமர்ப்பணமாகியும் ஏழை பணக்காரராக இருக்க முடியாது. ஏழைகள் தான் சொல்கின்றனர், பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை. சோபாபாவை கொடுக்கின்ற வள்ளலாவார். அவர் ஒருபோதும் பெற்றுக்கொள்வதில்லை. குழந்தைகளுக்கு சொல்கிறார், இவை அனைத்தும் உங்களுடையவை. நான் எனக்காக மாளிகையை இங்கோ அங்கோ கட்டி கொள்வதில்லை. உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். இப்போது இந்த ஞான ரத்தினங்களால் பையன் நிரப்பிக் கொள்ள வேண்டும். கோவில்களில் சென்று விடுகின்றனர், எனது பையன் நிரப்புங்கள் என்று. ஆனால் எந்த விதமாக, எந்த பொருளால் பையன் நிரப்ப வேண்டும்? பையன் நிரப்புகிறவரோ லட்சுமி அவர் பைசா கொடுக்கிறார். சிவனிடமும் அவர்கள் செல்வதில்லை. சங்கரிடம் சென்று சொல்கின்றனர். சிவனும் சங்கரம் ஒன்றுதான் என நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அப்படியும் இல்லை. பாபா வந்து சத்தியமான விஷயத்தை சொல்கிறார். தந்தையை தான் துக்கத்தை போக்கி சுகம் தருகிறார். குழந்தைகள் நீங்கள் இல்லற விகாரங்களில் இருக்க வேண்டும், தொழிலையும் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்காக அறிவுரை கிடைக்கின்றனர். பாபா நான் இந்த விஷயத்தில்
போய் பேச வேண்டியுள்ளது. பாபா ஒவ்வொரு நாடி பார்த்து அறிவுரை தருகிறார் என்றார். பாபா புரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வதை செய்ய முடியாது என்றால் அப்படிப்பட்ட அறிவுரையை நான் ஏன் கொடுக்க வேண்டும்? நாடி பார்த்து அப்படிப்பட்ட அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அது செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சொல்கிறேன், அதை செய்ய முடியவில்லை என்றால் கீழ்ப்படியாதவருடைய வரிசையில் வந்து விடுவார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு கணக்கு வழக்கு உள்ளது. சர்ஜுனோ ஒருவர் தான், அவரிடம் வர வேண்டும். அவர் முழுமையான அறிவுரையை தருவார். அனைவரும் கேட்க வேண்டும். பாபா, இந்த நிலைமையில் நான் எப்படி நடக்க வேண்டும்? இப்போது என்ன செய்வது? பாபா சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் சொர்க்கவாசியாக ஆகப் போகிறவர்கள் தான். இப்போது நம் சங்கமயோக வாசியாக இருக்கிறோம். நீங்கள் இப்போது நரகத்திலும் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை. யாரெல்லாம் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்களுடைய நங்குரம் இந்த மோசமான உலகத்திலிருந்து விடுபட்டு விட்டது. நீங்கள் கழிவு உலகத்தின் கரையை விட்டு விட்டீர்கள். சில பிராமணர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக சென்று கொண்டுள்ளனர். சிலர் குறைவான வேகத்தில் உள்ளனர். சிலர் கையை விட்டு விடுகின்றனர், அதாவது கழிவுகளுக்கு சென்று விடுகின்றனர். நீங்கள் அறிவீர்கள். படகோட்டி இப்போது நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த யாத்திரையோ அநேக விதமாக உள்ளது. உங்களுடையது ஒரே ஒரு யாத்திரை, இது முற்றிலும் தனிப்பட்ட யாத்திரையாகும். மாயாவின் புயல்கள் வருகின்றன, அவை நினைக்க துண்டித்து விடுகின்றன, நினைவை துண்டித்து விடுகின்றன. இந்த நினைவு யாத்திரை நல்லபடியாக பக்கா ஆக்குங்கள், முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கர்மயோகிகள் எவ்வளவு முடியுமோ கையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் பாபாவை நினைத்து கொண்டே இருக்கட்டும். அரை கல்பமாக நாயகிகளாக நீங்கள் நாயகனை நினைவு செய்து வந்திருக்கிறீர்கள். பாபா, இங்கே அதிக துக்கம் உள்ளது. இப்போது எங்களை சுகதாமத்தின் அஜமனாக ஆக்குங்கள். நினைவு யாத்திரையில் இருப்பீர்களான உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். நீங்கள் தாம் சொர்க்கத்தின் ஆசை அடைந்திருந்தீர்கள், இப்போது இழந்து விட்டிருக்கிறீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதனால் பிரதான பாரதம் என சொல்கின்றனர். பாரதத்திற்கு தான் அதிக மதிப்பளிக்கின்றனர். அனைத்திலும் பெரியதாகவும் உள்ளது, அனைத்திலும் பழையதாகவும் உள்ளது. இப்போது பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது, அதனால் அனைவரும் அதற்கு உதவி செய்கின்றனர். அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நம்மிடம் அதிக தானியங்கள் ஆகிவிடும், எங்கும் கேட்டு பெற வேண்டியிருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் அறிவீர்கள், விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. யார் இதை நல்லபடியாக புரிந்து கொண்டுள்ளனரோ அவர்களுக்கு உள்ளுக்குள் குஷி உள்ளது. கண்காட்சியில் எவ்வளவு பேர் வருகின்றனர், அவர்கள் சொல்கின்றனர், நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்று. ஆனால் நான் பாபாயிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புத்தியில் புரிவதில்லை. இங்கிருந்து வெளியே சென்றால் முடிந்தது. நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே கற்ப சிறையிலோ மற்ற சிறையிலோ வரமாட்டீர்கள். இப்போது சிறையின் யாத்திரை கூட எவ்வளவு சுலபமாக ஆகிவிட்டது. பிறகு சத்தியுகத்தில் ஒருபோதும் சிறையின் வாசலை பார்க்க முடியாது. இரண்டு சிறைகளுமே இருக்காது. இங்கே அனைத்தும் மாயாவின் பகட்டாக உள்ளது. பெரிய பெயர்களை எல்லாம் முடித்து விடுகின்றனர் என்று அதிக மரியாதை தந்து கொண்டிருக்கின்றனர். நான் அந்த மரியாதை இல்லாமல் போகிறது. தற்போது ஒவ்வொரு விஷயமும் விரைவாக நடைபெறுகின்றது. மரணம் கூட விரைவாக வந்து கொண்டிருக்கும். சத்தியகுத்தில் இதுபோல் எந்த ஒரு உபத்திரமும் நடைபெறுவதில்லை. இன்னும் போக போக என்ன நடக்கிறது என பார்க்க வேண்டும். மிக பயங்கரமான காட்சியாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் சாட்சாத்காரமும் பார்த்திருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு முக்கியமானது நினைவு யாத்திரை. நல்லது, இனிமேலே இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக பாரதத நண்பன் நினைவு மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், மனம் சொல்லுசலில் மிக மிக சரியானதாக ஆக வேண்டும். பிராமணர்களாகி எந்த ஒரு சூத்திரர்களின் கர்மத்தையும் செய்யக்கூடாது. பாபாவிடமிருந்து கிடைக்க அறிவுரைப்படி முழுமையாக நடந்து கட்டளைப்படி நடப்பவராக ஆக வேண்டும். கர்மயோகி ஆகிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். அனைவரின் புத்தி என்ற பையை ஞானரத்தங்களால் நிரப்ப வேண்டும். வரதானம் அமிர்த வேளையின் மகத்துவத்தை புரிந்து யதார்த்த ரீதியில் பயன்படுத்தக்கூடிய சதா சக்தி நிறைந்தவராக, தன்னை சக்தி நிறைந்தவராக்குவதற்கு தின அமிர்த வேளையை உடலாலும் மனதாலும் சுற்றி வாருங்கள். எப்படி அமிர்த வேளை சமயத்தின் சகயோகம் உள்ளது என்றால், வரதானி சமயத்தில் மனதின் சிதையும் கூட அனைத்திலும் சக்திசாலி சேஜனுடையதாக இருக்க வேண்டும். சக்திசாலி ஸ்டேஜ் என்றால் பாபாவுக்கு சமமான விதை வடிவ ஸ்திதி. சாதாரண ஸ்திதியிலோ கர்மம் செய்யும் போது கூட இருக்க முடியும். ஆனால் வரதானத்தின் சமயத்தை யதார்த்த ரீதியில் பயன்படுத்தினால் பலவீனம் முடிந்து போகும். ஸ்லோகன் தன்னுடைய சக்திகளின் கஜானா மூலம் சக்தியற்ற மாயாவினால் வசமான ஆத்மாவையும் சக்திசாலியாக்குங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.